வேற என்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா, ஸோ நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருப்பீங்களா, ஏதாவது சிலர் முன்ஜாமீன் எடுத்திருப்பீங்க, அதனால அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் முன்ஜாமீன் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்ஜாமீன் அப்படிங்கிறது யாரோ உங்கள் மேலே கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. நீங்கள் சப்போஸ் அது வந்து கன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என்ன பண்ணலாம், வியூ எஃப்ஐஆர் கூகுளில் சர்ச் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனோட அந்த ஒரு சைட் வரும், வியூ எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு அதில் வரும். நீங்கள் அதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த பீரியட்குள்ளே போட்டிருக்காங்கன்னு பார்த்து உங்கள் பேர் இல்லைன்னா அந்த செஷனில் போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எஃப்ஐஆர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எஃப்ஐஆர் இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு இதை உங்களுக்கு இல்லைன்னா கீழே காண்டாக்ட் கொடுத்துருக்கேன் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா எந்த கோர்ட்டில் உங்களுக்கு போட்டிருக்காங்களோ அங்கேயே வந்து முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம். பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கங்கிற பட்சத்தில் அங்கே வேறு இப்போ ஹை கோர்ட் இங்கே எங்கேயாவது அக்செப்ட் பண்ணிட்டாலும் நீங்கள் அந்த லோவர் கோர்ட்லேயே வந்து ஜாமீன் ரெண்டு பேர் உங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜாமீன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். மேபி ஒரு 10 நாள் அந்த மாதிரி சைன் பண்ண சொல்லுவாங்க. அதுவுமே உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது, பிஸியாக இருக்கீங்கிறதுனால ஒரு 2 நாள் சைன் பண்ணி இல்லை 3 நாள் சைன் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் ஒரு பெட்டிஷன் இருக்கும், அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஜட்ஜ் பார்த்துட்டு அதை அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் அடுத்த சைன் பண்ண தேவையில்ல. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன, இதுதான் முன் ஜாமீன் பற்றி. ஸோ அது பற்றி பார்ப்போம். ஜாமீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரெஸ்ட் ஆனதுக்கிற பேர் தான் ஜாமீன், சரிங்களா? ஒரு வாட்டி கமெடியில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள்.